ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணின் மணியை சேனல். இன்றைக்கி நம்ம குழந்தைகள் விரும்பி சாப்பிடக்கூடிய பன் கேக் வீட்டிலே எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதற்கு தேவையான பொருட்கள்: மைதா 1 கப், சுகர் 1 கப், ஜாம், வெனிலா எசன்ஸ், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, முட்டை 2, டூட்டி ஃப்ரூட்டி கொஞ்சம், நட்ஸ் கொஞ்சம், ஜாம், தேங்காய். இதான் இதற்கு தேவையான பொருட்கள். இது எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்குறதுக்கு நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்ணின் மணி பவுல் எடுத்துக்கோங்க. அதில் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 2 முட்டையை உடச்சி ஊற்றுங்க. நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். முட்டை வந்து நம்ம எந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுறோமோ அதில் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கெட்டியாக வரும். அந்த மாதிரி வர்ற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து சாஃப்ட்னஸ் கிடைக்கும் கேக் வந்து. இப்போ பாருங்கள், நான் வந்து எங்கள் வீட்டில் நாட்டுக்கோழி முட்டை இருந்ததுனால நான் நாட்டுக்கோழி முட்டையை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கடையில் வாங்கி யூஸ் பண்ணுற முட்டையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, நல்லா கெட்டியாக வரணும். இப்போ இதில் வந்து நான் வந்து சுகர் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அந்த சுகர் பவுடரை வந்து அதில் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்ம எந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோமோ அந்த அளவுக்கு கேக் வந்து சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா முட்டையும் அந்த சுகர் பவுடரும் நல்லா மிங்கிள் ஆகி நம்மளுக்கு நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நான் வந்து மைதா, நம்ம எவ்வளோ சுகர் ஆட் பண்ணமோ அதுக்கு ஈக்குவலாகவே மைதாவே ஆட் பண்ணி ஸ்லோவாக அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் வந்து நல்லா இன்னும் கேக் இன்னும் நல்லா சாஃப்ட் ஆகணும். இதில் வந்து வாட்டரே ஆட் பண்ணக்கூடாது. வாட்டர் ஆட் பண்ணாமல் நம்ம வந்து சன்ஃப்ளவர் ஆயில் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா மற்ற ஆயில் யூஸ் பண்ணோம் அப்படின்னானா கேக்குடைய அந்த ஸ்மெல் வந்து டேஸ்ட் எல்லாமே மாறிடும். அதுக்காக நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து கோகோனட் ஆயில் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது இன்னும் ஃப்ளேவர் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன், பேக்கிங் சோடா 1 ஸ்பூன், இதெல்லாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த கரண்டியில் வந்து 2 கரண்டி அளவாவது ஆயில் ஊற்றுனீங்கன்னா தான் நம்மளுக்கு வந்து கேக் வந்து இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்னஸாக இருக்கும். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி நல்லா ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து நல்லா மிக்ஸ், நம்ம எப்போதுமே எந்த ஒரு கேக் செஞ்சாலும் பன் செஞ்சாலும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் கேக் வந்து சாஃப்ட்னஸாக இருக்கும். நான் அன்றைக்கி பாருங்கள் ஆயில் கிடச்சாலும் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பட்டர் கிடச்சாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கனால அதுக்கு வந்து மில்க் ஆட் பண்ணுறேன். 1 கப் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். கெட்டியே இருக்கக்கூடாது, கட்டிப்படாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பாருங்கள் இந்த மாதிரி பதத்துக்கு வரணும். அதுக்கப்புறம் நான் ஃப்ளேவருக்காக வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம பன் தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நல்லா அகலமான பாத்திரமாக இருந்தாலே நம்மளுக்கு ஓகே தான். உயரம் ஹைட்டாக இருக்கணும்னு தேவையில்லை. இதில் வந்து நல்லா ஆயில் ஃபுல்லாக அந்த பாத்திரத்தில் அப்ளை பண்ணிவிட்டு ட்ரையாக இருக்கக்கூடிய மைதா மாவில் நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கலந்து வச்சுருக்க அந்த பேட்டரை அதில் ஊற்றுங்க. பபுள்ஸ் எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா டேப் பண்ணி விட்ருங்க. இப்போ நான் வந்து இன்னைக்கு குக்கரில் தான் வைக்க போகிறேன். குக்கரில் வைக்கிறதுக்கு வந்து நான் மணல் போட்டிருக்கேன். அடியில் மணல் போட்டு அது மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு இந்த பேட்டரை அந்த பாத்திரத்தை எடுத்து அதுக்குள்ளே வைக்கிறேன். நம்ம குக்கரில் வைக்கும்போது எப்போதுமே வெயிட் வைக்கக்கூடாது. கேக்கோ பன்னோ செய்யும்போது பாருங்கள் இந்த மாதிரி வச்சிடணும். வச்சுட்டு அது மேலே டூட்டி ஃப்ரூட்டி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நான் ஒரு வெயிட்டே வைக்கலை. இப்போ 30 to 40 minutes கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி 30 minutes ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். இப்போ கேக் வந்து குக் ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்குறதுக்கு நைஃபோ இல்லை டூத் பிக்கோ வச்சு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அதில் வந்து ஒட்டாமல் வரணும். இப்போ பாருங்கள், எனக்கு ஒட்டவே இல்லை நைஃப்பில். இப்போ நம்மளுக்கு வந்து பன் ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து ஒரு 5 to 10 minutes வந்து ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு எல்லா பீஸ்லேயுமே டூத் பிக்கை வச்சு சின்ன சின்ன ஹோலாக பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி சுகர் சிரப் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சுகர் சிரப் எடுத்து எல்லா பீசஸ்லையும் ஈவனாக அப்ளை பண்ணிடுங்க. நம்ம ஜாம் ஆல்ரெடி வச்சுருந்தோம்ல, அந்த ஜாமை வந்து அப்படியே நம்ம அப்ளை பண்ண முடியாது. அது கொஞ்சம் மெல்ட் ஆனால் தான் நம்ம வந்து அப்ளை பண்ண ஈஸியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி எல்லா பீசஸ்லையும் மெல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் எடுத்து எல்லா பீசஸ்லையும் அப்ளை பண்ணிடுங்க.
பாருங்க இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கங்க. இப்படி பண்ணோம்னா கேக்ல வந்து இன்னும் கொஞ்சம் ஜூசியாவும் ஸ்பாஞ்சியாவும் நமக்கு டேஸ்டாவும் இருக்கும். இப்போ நான் ரோஸ்டட் கோகனட் ஆல்ரெடி வச்சிருக்கேன்னா அந்த ரோஸ்டட் கோகனட்டை எல்லா பீசஸ்லையும் ஈவனா அப்ளை பண்ணிரணும். அப்ளை பண்ணிட்டு நம்ம நட்ஸ் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அந்த கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய நட்ஸ் எடுத்து எல்லா பீசஸ்லையும் அதே மாதிரி தூவிருங்க. பிஸ்தா கிடச்சாலும் பிஸ்தா ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட வந்து பிஸ்தா அன்றைக்கி இல்லாதனால நான் வந்து முந்திரியும் பாதாம் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நட்ஸ் போகிறனால குழந்தைகளுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. வேறு இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாகிறதுக்கு நான் அது மேலே டூட்டி ஃப்ரூட்டி அங்கங்கே வச்சுருக்கேன். பாருங்கள் கேக் எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக இருக்குதுன்னு. நம்மளுக்கே பார்த்தோன்னு சாப்பிடணும்னு எவ்வளோ ஆசையாக இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைகள் வந்து கடையில் வாங்கி சாப்பிடணுன்னு ஆசைப்பட மாட்டாங்க. வீட்லேயே அம்மா செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி வீட்லேயே சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.